மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் குமரகுருபரர். குமரகுருபரர் அருளி செய்த கந்தர் கலிவெண்பா. அதுக்கு அடுத்து நம்ம கந்த புராணம் பார்க்க போகிறோம். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. சொல்கிறதுன்னா அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்பயாவது இது போய் அவங்க கண்ணில் மாட்டோம் அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்துக்கிட்டுருக்குறேன். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கந்தர் கலி வெண்பா குமரகுருபரர் அருளி செய்தது பாடல் 19. தோய்ந்த நவரத்ன சூடர்மணியால் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரணமணி முடியும் தேய்ந்த பிறை துண்டம் இரு மூன்று நிறை தோன்ற பதித்தனைய புண்டரம் பூத்த நுதல் பொட்டழகும் விண்ட. அருமையான கந்தர் கலிவெண்பவை பார்த்தோம். இப்போ நான் கந்த புராணம் 10 திருமண காட்சி. இன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம். நாம் கந்த புராணம் படிக்க ஆரம்பித்து இன்னைக்கு 10வது நாள் ஆகுது. அருமையான கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது. இதை ராபி சேது பிள்ளைன்றவர் நம்மளுக்கு சுருக்கி சிறிய அளவில் கொடுத்துருக்காரு. உரைநடையா வேலின் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். திருச்சிற்றம்பலத்து திருமண காட்சி கந்த புராணம். திருமணத்திற்கு குறித்த வேளையில் மலையரசன் விரும்பியவாறு கொற்றவை காவல் செய்ய இந்திரை அடைப்பை ஏந்த கங்கை முதலிய நங்கையர் கவரி வீச காளிகள் குடைப்பிடிக்க கலைமகள் பாட்டிசைக்க திருமகள் கையை பற்றி கொண்டு உமாதேவி எழுந்தருளி திருமணச்சாலையை அடைந்தாள். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் தலைவன் அடிகளில் விழுந்து வணங்கினாள். அரியாசனத்தில் தன் பக்கத்தில் அமருமாறு உமையை பணித்தார். ஈசன் இந்திரை முதலிய யாவரும் துதிக்க உமையவள் இறைவன் மருங்கே அமர்ந்தார். அந்த அம்மா கல்யாணத்துக்கு எப்படி பாருங்க, பொண்ணு அழைப்பு பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. விரும்பியவாறு கொற்றவை காவல் செய்ய இந்திரை அடைப்பை ஏந்த கங்கை முதலிய நங்கையர் கவரி வீச காளிகள் குடைப்பிடிக்க கலைமகள் பாட்டிசைக்க திருமகள் கையை பற்றி கொண்டு உமாதேவியை எழுந்தருளி திருமணச்சாலையை அடைந்தார். எல்லாரும் அப்படி அழகா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அம்மா சரஸ்வதி பாட்டிசைக்கிறாங்க, காளி கொடைபிடிக்கிறாங்க, எல்லாரும் பண்ணி மகாலட்சுமி கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து திருமண சாலையில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறாரு, அவர் பக்கத்தில் அமர வைக்கிறாங்க. உமையவள் இறைவன் மருங்கே அமர்ந்தாள். மலையரசன் ஈசனுக்குரிய பூசனை செய்து புவனம் ஈன்ற உமையவள் கையை பாசம் அகன்ற பரமன் கையில் வைத்து என் புதல்வியாகிய உமையை உமக்கு அன்புடன் தந்தேன் திருச்சிற்றம்பலம் என்று மறைமொழிய ஓதி ஈசனை
மறுமான் என கருதி வாச நன்னீரால் தாரை வார்த்தான். அமோகமாக சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சுது. தாரை வார்த்தை கொடுக்குறாரு மலையரசன். அப்பொழுது அரம்பையர் நடனம் செய்தனர், சித்தரும் கந்தர்வரும் கானம் பாடினர், தும்புருவம் நாரதரும் வீணையில் ஏழு இசை கீதம் இசைத்தனர், தேவரும் முனிவரும் திருமறை ஓதினர். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், முன்னாடி ரிசப்ஷன் வச்சிடறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு பாருங்கள். அவங்க பாருங்கள் கல்யாணம் முடித்து இசை கச்சேரி எல்லாம் பண்ணுறாங்க, நாட்டிய நடனம், ஒரு கல்யாண தம்பதிகள் அழகாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் உட்காந்து எல்லாரும் அரம்பையர்லாம் நடனம் செய்கிறாங்க, சித்தரும் கந்தர்வரும் கானம் பாடுறாங்க, தும்புருவம் நாரதரும் வீணையில் ஏழு இசை கீதம் இசைத்தனர், தேவரும் முனிவரும் திருமறை ஓதுறாங்க. இவ்வளவும் பார்க்குறாங்க அருமையாக, அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் முடித்து உக்காந்து பார்க்குறாங்க. திருமண சடங்குகள் முடிந்த பின்னர் தந்தையும் தாயுமாகி உலகமெல்லாம் ஈன்ற அருளிய ஈசனையும் உமையாளையும் முதலில் பிரம்மதேவன் வணங்கினான். பின்னர் மாயவனும் இந்திரனும் முனிவரும் தேவரும் முறையாக வழிபட்டார்கள். அந்நிலையில் மன்மதனை இழந்த நிலையடைந்து துன்புற்ற ரதியால் ஈசனுடைய பொன்னடிகளில் விழுந்து வணங்கி தீவினையேன் துன்பத்தை தீர்த்தருளல் வேண்டும் என்றாள். அந்த அம்மா இவங்க பிரம்மா எல்லாம் வழி பிரகாரம் வந்து எல்லாம் அன்னையும் அப்பாவையும் அம்மாவையும் வணங்குறாங்க. அதுக்கப்புறம் திருமாலும் எல்லாரும் வந்து வழிபடுறாங்க. எல்லாரும் வந்து அவரை சேவிக்கும்போது ரதிக்கு சொன்னார் இல்லையா, என் கல்யாணத்தும் போது உன்னுடைய புருஷன் வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த அம்மா தீவினையே துன்பத்தை தீர்த்தருள வேண்டும், மறந்துட்டீங்களா, என் புருஷனை திரும்ப கொடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போது உயிருக்குயிராக நின்று வினை பயனை உணர்ந்து ஊட்டும் கருணை வல்லலாகிய பெருமான் மாதே வருந்தாதே என்றுரைத்து மன்மதன் வந்து தோன்றும்படி மனத்திலே நினைத்தார். உடனே முன்னைய வடிவத்தோடு தோன்றிய மன்மதன் உமாதேவியாரோடு வீற்றிருந்த சிவபெருமானது பொன்னார் திருவடியை வணங்கி துதித்து, ஐயனே, அடியேன் செய்த பெரும் பிழையை பொறுத்தல் வேண்டும் என்றான். அது கேட்ட பெருமான், மைந்தா, உன்னிடம் சீற்றம் உற்றலன்றோ, இப்பொழுது சீற்றம் தணிவது மனம் கலங்காதே, நமது கண் அழலால் எரிந்த நின் உடலம் பொடியாகி அப்பொழுதே போயிற்று, ஆயினும் ரதிதேவி வேண்டுகின்றாள் ஆதலின் அவளுக்கு மட்டும் உருவத்துடன் நீ விளங்குவாயாக, ஏனைய வானவர் முதலிய யாவர்க்கும் அனங்கனாய் இருந்து உன் அரசியலை நடத்துக என பணிந்தார். எப்போ நீ அந்த மனசில் நினச்சி மன்மதனை உயிர் பெற செய்கிறாரு, வராரு. வந்தாலும் அப்போ சொல்கிறாரு, அவர் காலில் விழுந்து மன்மதன் வணங்கின உடனே, நீ ரதிதேவிக்கு மட்டும்தான் தெரிவேன், மற்றவங்களுக்கெல்லாம் நீ ஆவியாக தான் தெரிவேன், அப்படி இருந்தே நீ அரசாட்சி பண்ணு, பழைய உடல் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே, பின்பு மண்ணுயிர்க்கு உயிராகிய ஈசன் இடப வாகனத்தில் எழுந்தருளி உமாதேவியாரை பக்கத்தில் கொண்டு முன்போலவே வானவரும் பூதகணங்களும் புடைசூழ பொன்மயமான இமயத்தை விட்டு கைலாய மலையை அடைந்தார். அம்மா அப்பாவோட பூதகணங்கள் புடைசூழ ரிஷப வாகனத்தில் கிளம்பி வந்துட்டார், கைலாயத்துக்கு வந்துட்டார். முன்போலவே கைலாயத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அருமையான சிவபெருமானுடைய திருமண காட்சியும், தேவர்கள்லாம் 33 கோடி தேவர்கள்லாம் புடைசூழ கல்யாண காட்சியை நம்ம கண்டோம். இதை கண்டு கழித்து அவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் போய் அமர்ந்துட்டாங்க. இமயமலையிலேருந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாம் அடுத்து வர்ற பாகத்தை தொடர்ந்து பார்ப்போம். இது வரைக்கும் இந்த கதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எனக்கும் இறைவன் நல்லொருள் பாலிக்கணும். இந்த திருமண வேலையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா
நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் செவி சாச்சு அந்த அம்மையப்பன் இந்த மாநிலத்துக்கு கொடுத்த எழில் முருகனுடைய திருப்பாதத்தை வணங்கி உங்களாண்ட இருந்து நாங்கள் விடைபெறோம். இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குற எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கந்த புராணம்ன்றது நம்ம கேட்குறதே பெரும் பாக்கியம். இந்த கந்த புராணத்தில் ஒரு சொல்லியிருக்கார், துன்பக் கடலில் நாம் தவிக்கும்போது கந்த புராணம் நம்மளுக்கு தோணியாக வரும்னு. அந்த கச்சப்ப சிவாச்சாரியார் கனவுல போய் நீங்கள் பாடுங்க கந்த புராணத்தை அடி எடுத்து கொடுத்து பாட வச்சாரு. அவர் தினம் ஒரு பாடலாக அவரால் எத்தனை பாடல் எழுத முடியுதோ எழுதி எடுத்துன்னு போய் முருகப்பெருமானுடைய திருவடியில் வச்சுட்டு தான் போய் படுப்பார். அந்த மாதிரி எழுதி அருளிய இந்த கந்த புராணம், இது முருகப்பெருமானுடைய திருவருளால் கச்சப்ப சிவாச்சாரியார் 10,345 பாடல்களை இயற்றினார். அதையும் நம்மளுக்கு சுருக்கமான முறையில் ராபி சேது பிள்ளைன்றவர் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. உரைநடையில் எழுதி வேலின் வெற்றி அப்படின்னு சொல்லி 21 பாகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம 10 பாகங்கள் பார்த்துட்டோம். ஓம் நமச்சிவாயம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.